இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொலம்பியா நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் ஒரு பேயுடன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உடலுறவு கொண்டதாக கூறி அதிர வைத்துள்ளார் கொலம்பியா நாட்டை சேர்ந்த பாவாலோ பிளோரஸ் என்கின்ற பெண் தொலைக்காட்சியில் கொடுத்த நேர்காணல் தற்போது வைரலாகி உள்ளது அவர் கூறிய விஷயம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியதுடன் விவாத பொருளாகவும் மாறியிருக்கிறது அதாவது பவேலோ இருபது ஆண்டுகளாக பேயுடன் உடலுறவு வைத்திருந்தாராம் அதுவும் அந்த பேய் உறவுக்கு தன்னை அழைக்கும் என்று பகீர் கிளப்பியுள்ளார் இது தொடர்பாக நேர்காணலில் அவர் சொன்னது என்னவென்றால் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது நான் சிறு பெண்ணாக இருக்கும்போது படுக்கையில் என்னுடைய காலில் தொடங்கி மார்பு வரை யாரோ தொடுவது போல உணர்ந்தேன் அது விசித்திரமாக இருந்ததால் எனக்கு பயமாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் அது எனக்கு பழகிவிட்டது அந்த பேய் என்னுடன் உடலுறவு கொண்டது இருபது ஆண்டுகளாக இது தொடர்கதியாகி வந்தது தினமும் அது இரவில் வந்து என்னை அழைக்கும் நானும் அதை அனுபவிக்க தொடங்கினேன் ஆனால் அந்த பேயை நான் நேரில் பார்த்ததே இல்லை சமீபத்தில் இந்த நிகழ்ச்சி மாறியது அந்த பேய் எனக்கு நேரில் வந்து காட்சியளித்தது அந்த முகத்தை பார்த்து நான் பயந்தேன் கோரை பற்களுடன் மிகவும் கொடூரமாக இருந்தது அதை நான் நேரில் பார்த்துவிட்டதால் உடனே இனிமேல் இந்த உறவை முடித்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அதனைத் தொடர்ந்து பேயுடன் உறவு கொள்வதையும் பேசுவதையும் நிறுத்திவிட்டேன் என்று கூறியிருக்கிறார் பவோலாவின் நேர்காணல் ட்ரெண்டாகி வரக்கூடிய நிலைமையில் உளவியலாளர்கள் இது ஒரு மனநல பாதிப்பு என்று கூறுகின்றனர் மேலும் இருபது ஆண்டுகளாக தொடர்வது என்பது தனித்துவமானது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இது உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை பொய்யாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர்கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்